வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த 2019 ஆண்டு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவு மூலம் நாம் இப்போ பார்க்க போகிறோம். 2019 ஆண்டில் சனி பெயர்ச்சி கிடையாது, ராகுகேது பெயர்ச்சி இருக்குது, குரு பெயர்ச்சி இருக்குது, இதர கிரக பெயர்ச்சிகள் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த கிரக பெயர்ச்சிகள் எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோ பதிவு மூலம் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக ராகுகேது பெயர்ச்சியை பற்றி பார்ப்போம். தனுசு ராசிக்கு பிப்ரவரி 13 ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து கலத்திரஸ்தானத்திற்கு வந்து பெயர்ச்சி அடைகின்றார். அதாவது இதுவரை அஷ்டமஸ்தானத்தில் இருந்து வந்த ராகு உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தி இருந்திருப்பார். அதாவது சிலருடன் பகை, சிலருடன் வம்பு வழக்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருந்திருப்பார். எந்த காரியங்களையும் செய்ய விடாமல் தடைகளை செய்து கொண்டிருந்திருப்பார். அஷ்டமஸ்தானத்தில் உள்ள ராகு உங்களுக்கு 10வது இடத்தையும் பார்வை செய்வதால் தொழிலை செய்ய விடாமல் தொழிலில் இடைஞ்சல்களை அதிகமாக ஏற்படுத்தி இருந்திருப்பார். அவ்வாறு செய்த அந்த ராகு பகவான் பிப்ரவரி 13 அஷ்டமஸ்தானத்தை விட்டு கலத்திரஸ்தானத்திற்கு உங்களுக்கு வருகின்றார். கலத்திரஸ்தானத்திற்கு ராகு வருவதும் பெரிய சிறப்புகள் ஒன்றும் இல்லை என்றாலும் கூட தொழில் ஸ்தானத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே ராகு பகவானால் விலகுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். 7வது இடமான மிதுன ராசியில் ராகு பகவான் இருப்பதால் உங்களுக்கு சிலருக்கு மட்டும் கணவன் மனைவிக்குள் சற்று விரிசல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படும். சிலருக்கு நண்பர்களுடன் பகைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படும். சிலருக்கு உறவினர்களுடன் வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். சிலருக்கு கூட்டு தொழில், கூட்டு முயற்சி இவைகளில் தோல்வி பெறுவதற்கான வாய்ப்புகளையும் ராகு பகவான் உருவாக்கி தருவார். எனினும் ராகு பகவானால் மிகப்பெரிய கெடுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கேது பகவானை பொறுத்தவரை தங்கள் ராசிக்கு இதுவரை 2வது இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். தனம், குடும்பம், வாக்கு என்று அழைக்கக்கூடிய அந்த பாவகத்தில் கேது பகவான் இருப்பதால் எனவே சில தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரை பணப்பற்றாக்குறையை கொடுத்திருப்பார். சிலருக்கு குடும்பத்தில் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்பார். சிலருக்கு குடும்பத்தில் பிரிவுகளை ஏற்படுத்தி இருப்பார். சிலருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் திணறுவதற்கான வாய்ப்புகளையும் கொடுத்திருப்பார். எதிர்பார்த்த பணத்தை உங்கள் கைக்கு வரவிடாமல் தடை செய்தும் இருப்பார். அவ்வாறு செய்த கேது பகவான் தங்கள் ராசிக்கு 2வது இடத்திலிருந்து தங்கள் ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். அதாவது தனுசு ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். பிப்ரவரி 13 பெயர்ச்சியாகும் கேது பகவான் தங்கள் ராசியில் இருந்து கொண்டு உங்களுக்கு சில நன்மைகளை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகின்றன. கேது பகவான் ராசி மேல் இருப்பது சில குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் காணப்படும். எனினும் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது சிறப்பான பலன்கள் ஆகும். பலமுறை யோசித்து செய்யும் போது கேது பகவானால் குழப்பங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை. தாங்கள் யோசித்து செய்யும் காரியங்களில் வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த கேது பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருவார். ஆன்மீக சிந்தனைகளையும் உருவாக்கி தருவதற்கான வாய்ப்புகளையும் கேது பகவான் ஏற்படுத்துவார். கேது பகவானால் பெரிய கெடுபலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. குருபெயர்ச்சியை பொறுத்தவரை அக்டோபர் 28 தங்கள் ராசிக்கு 12 உள்ள குரு பகவான் தங்கள் ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். இது ஒரு சிறப்பான யோகம் என்றே கருதலாம். தற்போது ஓடிக்கொண்டிருக்கும் கிரக பெயர்ச்சியான குரு பகவான் தங்கள் ராசிக்கு 12 இருந்து கொண்டு பொருளாதார தடங்கல்களையும் பொருளாதார சிக்கல்களையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். பல விதத்தில் பொருளாதாரங்கள் வந்து விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். சிலருக்கு சொத்து சுகங்கள் விரயமாவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், அலுவலக மாற்றம் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு உருவாக்கி தந்தார். இவ்வாறு செய்த குரு பகவான் அக்டோபர் 28 விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சி ஆவதன் மூலம் மிக பெரிய யோகத்தை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. வரும் குருபெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பான குருபெயர்ச்சியாகவே அமையப் போகின்றது. அந்த குருபெயர்ச்சியின் மூலம் தாங்கள் ராசி வந்து மிகவும் வலிமை பெறப்போகின்றது. எந்த ஒரு ராசியும் வலிமை வரும்போது அந்த ராசிக்காரர்கள் மிகுந்த யோக பலன்களையும் மிகுந்த நற்பலன்களையும் பெறுவார்கள். அவருக்கு பெயர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அவர்கள் எடுத்த காரியத்தில் எல்லாம் வெற்றி பெற்று சந்தோஷமுடன் காணப்படுவதற்கான வாய்ப்பையும் அந்த குரு பகவானே உங்களுக்கு உருவாக்கி தருவார். எனவே ராசி அதிபதி வலுக்கும் போது நீண்ட நாளாக தேங்கிய காரியங்கள் எல்லாமே நமக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. எந்த காரியம் நடக்கவில்லையே என வருத்தப்பட்டு கொண்டிருந்தோமோ அந்த காரியங்கள் எல்லாமே நடந்து உங்களுக்கு சந்தோஷத்தை தருவதற்கான வாய்ப்பையும் குரு பகவானே உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். ராசியில் குரு பலம் பெறுவது
மற்ற ராசிக்காரர்களுக்கு ஜென்ம குருவாக கருதப்படும். ஆனால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை குரு பகவான் ராசியில் வருவது ஜென்ம குருவாக எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே ராசி அதிபதி பலம் பெறுகிறார் என்ற விதத்திலே தான் பார்க்க முடியும். எனவே ராசி அதிபதி குரு பகவான் பலம் பெறும்போது தனுசு ராசிக்காரர்கள் வந்து மிகுந்த யோக பலனை பெறுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ராசி அதிபதி மற்றும் நான்காம் அதிபதியாகிய குரு பகவான் பலம் பெறும்போது நான்காவது இடத்துக்குடைய பலன்களும் உங்களுக்கு சிறப்பாகவே காணப்படும். அதன் மூலம் தாயார் தாய்வழி உறவினர்கள் சிறப்பு பெறுவார்கள். தாயாருக்கு உடல் நலம் சிறப்பாக இருக்கும். சொத்து சுகங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளையும் குரு பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருவார். தாய் வழியில் இருந்து வந்த தொல்லைகள் எல்லாமே நீங்கி தாய் வழி சொத்துக்களும் கைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். தாங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு சில சிரமங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் அவைகள் எல்லாமே இந்த 2019 ஆண்டில் விலகுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. ஏழரை சனி விலகப் போவதில்லை. ஏழரை சனி உங்களுக்கு இப்போதைக்கு விலகுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் பிறகு கிரக பெயர்ச்சிகள் உங்களுக்கு சாதகமாக வந்து ஏழரை சனியால் ஏற்படும் இன்னல்களை எல்லாம் சற்று குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே ஏழரை சனியை பற்றி தாங்கள் கவலைப்படுவது தேவையில்லை. தொழில் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் ஜூலை மாதங்களில் 10ஆம் அதிபதி ஆட்சி வருவார். எனவே ஜூன் ஜூலை மாதங்களில் தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஜூன் ஜூலை மாதங்களில் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் காணப்படும். ஏற்கனவே தொழில் தொடங்கியவர்களுக்கு தொழில் சிறப்புற மேன்மையுற லாபங்களோடு நடத்துவதற்கான வாய்ப்புகளும் காணப்படும். ஜூன் ஜூலை மாதங்களில் தனுசு ராசிக்காரர்கள் வேலை தேடி கொண்டிருந்தால் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். ஜூன் ஜூலை மாதத்தில் தொழிலிலும் வேலையிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள் எல்லாமே மாறி தொழில் வேலையில் பலவித நற்பலன்கள் ஏற்பட்டு தொழில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளையும் புதன் பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருவார். பணிபுரிபவர்களுக்கு பணியில் உயர்ந்த பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பணியில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். மேல் அதிகாரிகளின் மூலம் அந்யோன்யமாக இருப்பதற்கான வாய்ப்புகளையும் புதன் பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருவார். அடுத்து செப்டம்பர் மாதத்திலும் 10ஆம் அதிபதி 10 ஆட்சி வருவது ஒரு சிறப்பான யோகமாகவே காணப்படுகிறது. எனவே செப்டம்பர் மாதத்திலும் தொழில் ஸ்தானம் உங்களுக்கு வலிமையாகவே காணப்படும். எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதமும் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் தொழில் மேன்மையுறுவதற்கான வாய்ப்பும் காணப்படும். வேலை கிடைக்காதவர்கள் வேலை கிடைத்து நிம்மதி பெருமிற்று விட்டு நிம்மதியோடு இருப்பதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. திருமணம் அப்படின்னு பார்க்குற போது ஜூன் ஜூலை மாதங்களில் 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வலிமை பெறப்போகிறார். எனவே ஜூன் ஜூலை மாதங்களில் உங்கள் இதுவரை திருமணம் ஆகாத தனுசு ராசியினருக்கு திருமண முயற்சிகள் மேற்கொண்டிருக்கும் தனுசு ராசிகளுக்கும் ஒரு சிறப்பான மாதமாகவே கருதப்படுகிறது. எனவே ஜூன் ஜூலை மாதங்களில் திருமண முயற்சிகள் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. செப்டம்பர் மாதத்திலும் திருமண முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. எனவே திருமண யோகம் என்று பார்க்கும்போது ஜூன் ஜூலை மற்றும் செப்டம்பர் மாதங்களில் அந்த யோகம் அதிகமாக தனுசு ராசியினருக்கு காணப்படுகிறது. எனவே அந்த காலங்களில் திருமணம் நடைபெறுவது அல்லது நிச்சயதார்த்தம் நடைபெறுவது அல்லது ஏதேனும் ஒரு வகையில் திருமணம் முடிவு வருவது போன்ற காரியங்கள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. நோய் நொடி என பார்க்கும்போது ஜூன் ஜூலை மாதத்தில் சுக்கர பகவான் 6ஆம் இடத்தில் வலிமை பெற்று காணப்படுவார். தனுசு ராசிக்கு சுக்கர பகவான் 6ஆம் இடத்தில் வலிமை பெற்று காணப்படும் போது சில தனுசு ராசிக்காரர்களுக்கு நோய் நொடிகளும் சில தனுசு ராசிக்காரர்களுக்கு கடன் காட்சி பிரச்சனைகளும் அதிகமாக காணப்படும். அதனால் சில தொந்தரவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. ஜூலை மாதத்தில் சூரியன் செவ்வாய் 8ஆம் இடத்தில் காணப்படுவார். எனவே சூரியனும் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் காணப்படும் போது சூடு சம்பந்தமான ஏதேனும் தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படும். எனினும் பெரிய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஒன்றுமில்லை. கல்வியை பொறுத்தவரை மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அதிகபட்ச மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரை பிப்ரவரி 1ஆம் தேதி செவ்வாய் பகவான் 5ஆம் அதிபதி ஆகி 5ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவது ஒரு சிறப்பான பலனாகும். எனவே பிப்ரவரி மார்ச் மாதத்தில் இதுவரை குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்போ அல்லது குழந்தை உருவாவதற்கான வாய்ப்போ கிடைக்கும். அதன் மூலம் நீண்ட காலமாக குழந்தை பெரு இல்லாமல் தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு பிப்ரவரி மார்ச் மாதங்களில் குழந்தை உருவாவதற்கான வாய்ப்பும் அல்லது பிறப்பதற்கான வாய்ப்பும் கிடைத்து சந்தோஷமுடன் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. புதிதாக குழந்தை வேண்டுவோருக்கும் ஏற்கனவே குழந்தை இருந்து மறுகுழந்தை வேண்டுவோருக்கும் இந்த காலங்களில் தங்களது முயற்சிகளை எடுத்தால் அந்த முயற்சிகள் வந்து வெற்றி பெறும். சொத்து சுக சேர்க்கை என பார்க்கும்போது 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு சொத்து சுக சேர்க்கை 2019 தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இந்த ஜனவரி மாதத்தில் கூட செவ்வாய் பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் தான் காணப்படுகின்றார். எனவே செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் காணப்படும் போது சிலருக்கு சொத்துக்களை விற்கும் யோகமும் சிலருக்கு சொத்துக்களை வாங்கும் யோகமும் கிடைக்கும்.
குரு பெயர்ச்சிக்கு பின்னர் அதிகபட்ச சொத்து சுக சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. தனுசு ராசிக்கு ஏழரை சனி நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் நீங்கள் கவலைப்படுவதற்கு தேவையில்லை. பிற கிரக பெயர்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு சில சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் மிகப்பெரிய கெடுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனினும் கூட்டு முயற்சி, கூட்டுத் தொழிலில் மட்டும் சற்று கவனமுடன் செயல்படுவது நல்லது. மனைவி மக்களுடன் சற்று விற்று கொடுத்து செல்வதன் மூலம் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறப்பதற்கான வாய்ப்புகளையும் இந்த 2019 ஆண்டு உங்களுக்கு உருவாக்கி தரும். இந்த 2019 ஆண்டு தனுசு ராசிக்கு சிறப்பான ஆண்டாகவே அமையப் போகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே தனுசு ராசிக்காரர்கள் நிறைந்த நல்ல யோகமான பலன்களை பெற்று மகிழ்வோடு வாழ்வதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அதன் மூலம் நாங்கள் வெளியிடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடன் வந்தடையும். நன்றி தனுசு ராசி நண்பர்களே.